ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அந்த இனம் என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையை அடையும். இதை உணர்ந்து உயர்கல்விக்காக அயர்லாந்து நாட்டுக்கு சென்ற நம்முடைய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் வெறும் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஐரிஷ் மக்கள், நாங்கள் ஐரிஷ் மக்கள் என்பதை உணர்த்துவதற்கு சின் ஃபைன் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி எங்கள் நாட்டின் விடுதலைக்காக தனி நாடு கேட்டு போராடினார். அதான் இன்று அயர்லாந்தாக மாறி நிற்கிறது. அங்கே அவர்கள் டெய்லி மிரர் என்ற ஒரு இதழை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த நம்முடைய ஐயா 5 லட்சம் மக்கள் தனிநாடு கேட்கிற போது 5 கோடி மக்கள் நமக்கென்று உலக பந்தில் ஒரு நாடு இருக்கக்கூடாதா என்கிற ஏங்கி தவித்து அவர்கள் எப்படி நாம் ஐரிஷ் மக்கள் என்கிற இயக்கத்தை தொடங்கினார்களோ அதுபோல இங்கே வந்து நாங்கள் தமிழர்கள் என்பதை உணர்த்துவதற்கு நாம் தமிழர் என்கிற இந்த அரசியல் பேரியக்கத்தை நிறுவினார்கள். அவர்கள் டெய்லி மிரர் என்ற இதழை நடத்தியது போல இங்கு தினத்தந்தி என்கிற ஒரு நாளிதழை தொடங்கி சிற்றூர்கள் தோறும் உழைக்கும் பாமர மக்களும் படித்தறிய வேண்டும் என்பதற்காக, நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இதழை தொடங்கி நடத்தி இன்று வரை அது முதன்மையான இதழாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய கனவு, அவருடைய சிந்தனை, அவருடைய உழைப்பின் அடித்தளம். அவர் தொடங்கிய காலத்தில் திராவிட பூதங்கள் பெருத்து வலுத்து இருந்த நேரத்தில் அவரால் எதிர்த்து மோதி வீழ்த்த முடியாதனாலே வேறு வழியின்றி திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அவர் கட்சியை கலைக்கலை. உங்களைப் போல ஊடகவியலாளர்கள் நீங்கள் கட்சியை கலைக்காமல் அப்படியே விட்டுட்டு போகிறீர்களே, உங்களுக்கு பின்னால் இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து எங்கெங்கோ பிறந்த அவர் சொன்னது போல வீரமும் மானமும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அவருடைய லட்சிய கனவை சுமந்து கொண்டு நாம் தமிழர் என்கிற இந்த அரசியல் பேரியக்கத்தை நாங்கள் தொடங்கலை, தொடங்கியவர் அவர், நாங்கள் தொடர்கிறோம். கட்சியை மட்டுமல்ல அவர் கொண்ட கனவையும் தூக்கி சுமந்து கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். இந்த பெருந்தகை பிறந்த நாளில் அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த அரசியல் பேரியக்கத்தை தொடங்கினாரோ அதை இறுதி வரை தளர்வின்றி சமரசமின்றி தொடர்ந்து நடத்தி கொண்டு சென்று வெல்லுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் நாங்கள் ஏற்பதுதான் எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய ஐயா சீபா ஆதித்தனாருக்கு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையடைகிறோம். ஆமாம், அதில் என்ன சந்தேகம், மிரட்டப்படுறாங்க, அது உயிர் பயங்க காட்டுறாங்க, சில இடங்களில் பேரம் பேசப்படுது, அது நடந்து தானே இருக்குது, பார்த்துருப்பீங்கல்ல, எல்லா இடங்களையும் நடக்குது. அது காவல் நிலையத்திலே இப்போ மனு புகார் அளிச்சிருக்கோம். நேருக்கு நேராக போட்டி வந்து எங்களுக்கும் திமுகவுக்குமா ரெண்டு சில இடங்களில் வந்துருச்சு, பல மனுக்கள் நிராகரிக்கப்பட்டோம். அந்த இடங்கள்லாம் நிறைய நெருக்கடி, பெண்களை நிறுத்திய இடங்களில் நிறைய நெருக்கடி. இது ஒரு கொடும் போக்காக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஜனநாயகம் பேசுகிறீங்க, கருத்துரிமை பேசுகிறீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டேங்கிறீங்க, நாங்கள் பெரிய கட்சிங்கிறீங்க, நாங்கள்லாம் ஒரு ஆளாங்கிறீங்க, இவங்கெல்லாம் ஒரு கட்சியாங்கிறீங்க, அப்புறம் எங்களோட மோதுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்கள் எங்கள் ஐயாவுக்கு வணக்கத்தை செலுத்திட்டு எங்களுடைய பரப்புரை பயணத்தை தொடங்குகிறோம். இன்றைக்கி நாங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலையை தொடங்க போயிட்டுருக்கேன். இந்த வாக்குறுதியை திருப்பி ஒரு தடவை வாசிச்சுருக்காங்க. அதை தவிர நிறைவேற்றிருக்குங்கிறது எது நிறைவேறியிருக்குது சொல்லு, எது நிறைவேறியிருக்கு? நிறைவேறியிருக்குதுன்னா குடிமக்களில் ஒருவன் தான் நானும் நீங்களும், நீங்கள் சொல்லுங்கள் இது நிறைவேறியிருக்குன்னு, நீங்கள் சொல்லுங்கள்
சொல்லுங்களேன் ஒன்று சொல்லுங்களேன். பெட்ரோல் 3 ரூபா குறைச்சிருக்கீங்க, சரி. டீசல் 3 ரூபா குறைச்சிங்க, அப்போ டீசல் அதிகப்படியான அத்தியாவசிய பொருட்களை தூக்கி சுமக்கிற பார உந்துகள் டீசல் இயந்திரங்கள் தான், டீசல் வண்டிகள் தான். இன்னைக்கு 17 ரூபா 17 பைசா தெரியுது, 17 காசு எல்லாம். நீங்கள் பெட்ரோல் விலையை குறைச்சிங்க, பேருந்து கட்டணத்தை ஏன் ஏற்றுனீங்க, மின் கட்டணத்தை ஏன் ஏற்றுனீங்க, பேருந்து கட்டணத்தை ஏற்றுனீங்கல்ல, அப்புறம் இதை குறைச்சி அதை ஏற்றுறது. டீசல் நீங்கள் அதிகப்படியாக கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், பருப்பு, அரிசி, எண்ணெய், காய்கறி இந்த அத்தியாவசிய பொருளை தூக்கி சுமந்து வர பாறை உந்துகள் டீசலாக இல்லையா? அதன் விலையை குறைக்கலைனா இந்த விலையை அத்தியாவசிய பொருளை அடக்க விலை எப்படி குறையும், எப்படி குறையும், எப்படி குறையும்? என்னோடய வண்டி வந்து பெட்ரோல் வண்டி வச்சுக்கிறேங்க, நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முக்கியமான பொருட்களை தூக்கி வச்சு வர, அதை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 3 ரூபா குறைச்சது இதில் 1 ரூபா குறைங்க, அதில் 1 ரூபா குறைங்க, அப்படி செஞ்சுருக்கணும்ல, அக்கறை இருந்தா. 5 வருஷம் கழிச்சு கீழே இறங்கும்போது இதே மாதிரி நம்ம சந்திக்க போகிறோம், அப்போ நம்ம என்ன நடந்திருக்குன்னு ஒரு தடவை பேசுவோம். இதெல்லாம் வெறும் வெற்ற அறிக்கையாக இருக்குதா இல்லை சாதிச்சு முடிச்சுக்கப்பட்டிருக்குதான்னு பேசுவோம், பார்ப்போம்.